ஹாய்லோ மக்களே, நீங்கள் வந்திருக்கிறது ஜில் ஜோன். இன்னைக்கு வீடியோவில் நாம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கான்ட்ராபேண்ட் போலீஸில் Part 5 வீடியோ பார்க்க போகிறோம். இப்போ ஃபோன் அடிக்குது, சரி கேர்ள் ஃப்ரெண்டு தான் ஃபோன் பண்ணணும்னு போய் எடுத்தா ஆஃபீஸ் கால். கேமில் கூட நம்ம மொட்டை பசங்களாக தான்டா இருக்குன்னு எழுதி வச்சிருக்க போல. ஆஃபீஸ் கால் தான் வருது தவிர ஒரு கேமில் கேர்ள் ஃப்ரெண்டு கூட இல்லையா அப்படின்ற அளவுக்கு ஃபீல் பண்ண வச்சுட்டாங்க. சரி, இந்த காலில் அப்படி என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு தேச துரோகியை பிடிக்கிறதுக்காக நம்ம அனுப்ப போகிறாங்க. அவன் வந்து ஒரு டூல்ஸ் கடையில் இருக்கானோ அப்படியே போய் அவனை கையங்கலமாக பிடி அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க நம்மளை. நமக்காக ஒரு ஸ்பெஷலாக காரம் கொடுத்துருக்காங்க. இந்த காரில் பார்த்தீங்கன்னா சைரன்லாம் இருக்காது போல். சைரன் மட்டும் ஏன் எங்கேயுமே போலீஸ்னு போடல, ஏன்னா அந்த தேச துரோகி இருக்கான் பார்த்தீங்களா, அவனை அவனுக்கு தெரியாமே பின்தொடர்ந்து போயிட்டு அவன் வீட்டு வரைக்கும் போயிட்டு அவனை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நடக்கதா இல்லைன்னு தெரியல, ஏன்னா அந்த வண்டியில் சாவி எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கே எனக்கு ரொம்ப நேரம் ஆகிடுச்சு, இப்போ தான் கண்டுபிடிச்சேன். சரி மூவ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு மூவ் பண்ணிட்டேன். இப்போ வந்து அவன் எங்கே போக சொன்னானே எனக்கு தெரியல. சரி இதுக்கு மேலே நம்ம காத்திருந்தால் நமக்கு தான் செய்யும். பேசாமல் மேப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு எங்கே இருக்குன்னு பார்த்துலான்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, அப்படியே ஃபாலோ பண்ணி அவங்ககிட்ட வந்துட்டேன். இந்த கடையில் தான் அவன் இருக்கான்னு நம்மளுக்கு செய்தி வந்திருக்கு. ஓகே, ப்ளூ கலர் சொக்கா போட்டு வந்துட்டுருக்கான். இந்த யூனிஃபார்ம் நம்ம எங்க, இந்த மாதிரி யூனிஃபார்ம் நம்ம ஆஃபீஸர்ஸ் எல்லாம் கூட போட்டுட்ருக்காங்க. ஏன் நானே கூட இந்த மாதிரி ஒரு யூனிஃபார்ம் தான் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். இவன் நம்மளை மாதிரி ஒரு வேலை செஞ்சுட்டு கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக வேலை செய்கிறான் போல். ஓகே, அவன் காரில் ஏறிட்டான், வண்டி கிளம்பிருச்சு. இப்போ அவன் வண்டியை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு போனோம். ஆனால் ஒரு பிரச்சனை என்னென்னா, ரொம்ப கிட்ட போயிட்டோம்னா அவன் வந்து நம்மளை கண்டுபிடிச்சிருவான். அதனால் ரொம்ப கிட்ட போகக்கூடாது. அதேமாரி ரொம்ப தூரமாக போனாலும் நம்ம அவனை தொலைஞ்சிருவோம். அதனால் அவனுக்கு கிட்டையும் போகாமல் தூரமாகவும் இருக்காமல் கிட்ட போகிற மாதிரி போயிட்டு தூரமாக வந்துடணும். அந்த மாதிரி தான் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கிட்ட போனதும் நீங்கள் ரொம்ப கிட்ட போகிறீங்க அப்படின்னு வருது. கொஞ்சம் லேட்டாக போனால் நீங்கள் ரொம்ப தூரமாக இருக்கீங்க அப்படின்னு வருது. என்னத்த சொல்ல, இப்போ எதுக்கு அவனை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு போகிறோம்னா, அவன் ஒளிஞ்சிருக்கிற இடத்த வந்து கண்டுபிடிக்கணும். அதுக்காக தான் நம்ம அவனை பிடிக்கணும்னு நினச்சிருந்தா அந்த கடையானே பிடிச்சிருக்கலாம். ஆனால் இவன் ஒளிஞ்சிருக்கிற இடத்த தெரிஞ்சுக்கிட்டா அந்த இடத்துல நமக்கு வேறு ஏதாவது குழு கிடைக்கலாமே, அடுத்தனால தான் அவன் இருக்கிற இடத்துக்கு நம்ம தேடி போயிட்டுருக்கோம். ஓகே, இப்போ இவன் பெட்டர் மார்க்ஸ் லைட் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கான். நல்ல வேலை டார்ச் லைட் இவங்ககிட்ட இல்லை. டார்ச் லைட் மட்டும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கண்ணிலே அடித்து எவனோ வரானு கண்டுபிடிச்சிருப்பான். பெட்டர் மார்க்ஸ் லைட்டுன்றதுனால அதோட பவர் கம்மியாக இருக்குது போல். அவன் திரும்பி பார்க்க அவன் போயிட்டுருக்கான். சரி, திரும்பாத வரைக்கும் நமக்கு நல்லது, திரும்பிட்டா கதை முடிஞ்சிடும். நான் எதுக்கும் சேஃப்டிக்காக கையில் கன்று வச்சுருக்கேன். திடீர்னு அவன் திரும்பி ஹே ஊஆரி மேன் அப்படின்னு சொல்லி சுட்டுட்டா என்ன பண்ணுறது. அதனால தான் ஏங்க இந்த மண்டியினை பாருங்கள், லெஃப்ட்டு ரைட்டு எல்லா பக்கமும் திரும்புகிறான். ஆனால் பின்னாடி நான் வந்துட்டு இருக்கேன், என்ன பார்க்கவே இல்லை. ஐயோ என்னடா சொன்ன உடனே திரும்பிட்ட சோபா, நம்மளை கண்டுபிடிச்சிட்டாங்க. சரி மறுபடியும் நம்ம எங்கே விட்டோமோ அங்கேருந்தே வராமல் ஸ்டார்டிங்லேருந்தே வருவோம். இவன் காரில் எதாவது இருக்குமோ என்ன, இவன் காரில் எதாவது வச்சுருந்தா அதே ஆட்டையை போட்டுருவோம். காரில் எதுவும் இல்லை போல். எதுக்கும் ஒரு செக் பண்ணுவோம், காரை ஓப்பன் பண்ண முடியுதா? இல்லைங்க, ஓப்பன் பண்ண முடியல. பய போல உஷாராக தான் இருக்கான், காரை லாக் போட்டு கிளம்பியிருக்கான். காரை அவன் பேசாமல் உள்ளே எடுத்துகிட்டு போயிருக்கலாமே. அவன் கார் ரோட்டில் இருந்தால் அவன் இங்கே தான் இருப்பான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு யாரும் வரமாட்டாங்களா? முட்டா பையன், காரை எடுத்துகிட்டு போய் உள்ளே ஒளிஞ்சிக்கிட்டான்னா காரை வெளியே விட்டு அவன் மட்டும் போய் ஒளியிறான். ஓகே, மேலே டைமர் ஓடுது. இப்போ டக்குன்னு திரும்புகிறான் பார்த்தீங்கள, முன்ன எங்கே திரும்பினாலும் அதே இடத்துல திரும்பியிருக்கான். இன்னொரு வாட்டி மேபி எங்கேயே திரும்பினாலும் திரும்புவான். அதனால் உஷாராக மெதுவாகவே தூரமாகவே அவன் கிட்ட போவோம். அவன் எங்கேயாவது போயிட்டு தங்குவான்ல, அப்போ போயிட்டு லப்புன்னு கோழி அமைக்கிற மாதிரி அமைக்கிற வேண்டியது தான். எனக்கு என்ன சந்தேகம்னா, இவன் தேச துரோகின்னு சொல்கிறான், ஏன் இவன் தனியாக சுற்றுறான்? இவனை இவ்வளோ போலீஸ் தேடுது, கவர்மெண்ட்டே இவனை தான் தேடுதுன்னு தெரியுது. இவனுக்கு கையில் ஒரு கன்னு கூட இல்லாமல் எந்த சேஃப்டியும் இல்லாமல் அவன் பாட்டுக்கு நடுராஜ்யத்தில் தனியாக காட்டுக்குள்ளே போயிட்டுருக்கான். ஓகே, இந்த வாட்டி அவன் இங்கே ரைட் சைடு போயிட்டுருக்கான். ஆனால் நமக்கு வந்து கிட்ட போனாலே சஸ்பீஷன் சொல்லி வருது. அப்போ நான் எப்படி அவன் கிட்ட போகிறது? ரொம்ப தூரமாக போனாலும் ரொம்ப தூரமாக வரீங்கன்னு சொல்கிறீங்க, கிட்ட போனாலும் ரொம்ப கிட்ட வரேன்னு சொல்கிறீங்க. இதே மாதிரி எதுவுமே காட்டாமல் போனவான் மேலே, அதுக்குள்ளே டைமர் ஓட ஆரம்பிச்சிருச்சுரா, நீ ரொம்ப தூரமாக இருக்கேன்னு. ஓகே, பொறுமையாக ஓடி 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 அங்கே தான் போயிட்டுருக்கான். இதற்க எந்த வீடுமே தெரியலையே, எவ்வளோ தூரம் தான்டா போவோம் இதாமாரி அவன். ஓகே, நின்ட்டான், திரும்புறான் ஜஸ்ட் மிஸ் மாட்டியிருப்போம், ஆனால் தப்பிச்சிட்டோம். இந்த வாட்டி அவன் ஏதோ ஒரு வீட்டுக்குள்ளே போயிட்டான். இப்போ அவனை போய் பிடிக்கணுமா இல்லை ஒளிஞ்சிக்கிட்டு அவன் என்ன பண்ணுறான்னு பார்க்கணுமானே தெரியலையே. கதவை சாத்தாமல் போயிட்டான், அதான் எனக்கு டவுட்டாக இருக்குது. ஏன்னா உள்ளே போயிட்டு ரெடியாக கன் வச்சுட்டு நிற்க போகிறான். ஓகே, உள்ளே போய் சண்டை போட சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம கன் எடுத்துப்போம். ஓகே, கன் எடுத்து போய் வேறு எதை எடுத்துட்டேன். ஓகே, கன் எடுத்தாச்சு. இப்போ நேராக உள்ளே போயிட்டு அப்படியே பிடிச்சிட வேண்டியது தான். உள்ளே வாங்க காம்ரேட், என்கிட்ட கன்னெல்லாம் இல்லை அப்படின்னு அவன் சொல்கிறான். அவன் நாம் வர்றது ரொம்ப நேரத்துக்கு முன்னாடியே பார்த்துட்டோம். என்னை விட்டுருங்க, என்னை விட்டுருங்கன்னு சொல்கிறான். சரி, அவங்கூட பேச சொல்கிறாங்க, பேசி பார்ப்போம் என்ன தான் சொல்கிறான்னு. ஏங்க எனக்கு தெரிஞ்சவன் தேச துரோகிலாம் கிடையாதுங்க, ஏன்னா அவன் போட்டிருக்க யூனிஃபார்மே போலீஸ் யூனிஃபார்மு. ஒரு காலத்தில் இவனும் போலீஸாக தான் இருந்திருப்பான், ஆனால்
இப்போ வந்து போலீஸ்க்கு அகேன்ஸ்டாக வேலை செய்கிறான் போல எனக்கு தெரிஞ்சு. இவன் வந்து இந்த நாட்டுக்கு ஃப்ரீடம் கிடைச்சே ஆகணும், டெமோக்ரஸி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இவன் என்ன சொல்கிறான்னா, எதிர்கட்சி தலைவருக்கு வந்து விஷம் வச்சுட்டாங்க, அவர் எப்படி அதை சர்வே பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த எதிர்கட்சி தலைவர் பார்த்தீங்கன்னா பிளட் ஃபிஷ்னு சொல்லி ஒரு குரூப்பை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களாம். அந்த குரூப் பார்த்தீங்கன்னா கிரிமினல் டீல்ஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணுறதுக்கு என்ன வேணால் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். அதுக்கப்புறம் இவன் என்ன சொல்கிறான்னா, நீ கம்யூனிஸ்ட்டுக்காக வேலை செய்ய போறியா இல்லை எங்கள் கூட சேர்ந்து இந்த பாவப்பட்ட நாட்டை காப்பாற்ற போறியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதுலேருந்து எனக்கு என்ன புரிய வருதுன்னா, ஒன்று இவன் நல்லவனாக இருக்கணும் இல்லைன்னா அவன் நல்லவனாக இருக்கணும். இப்போ இவன் பேச்சை கேட்குறதா அவன் பேச்சை கேட்குறதான்னு எனக்கு தெரியல. ஆனால் நாம் வந்து கவர்மெண்ட்டுக்கு விசுவாசமாக இருக்கணும், அதனால் இவனை இப்போதைக்கு நான் வந்து அரெஸ்ட் பண்ணி தான் ஆகணும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு கன்ஃபார்மாக தெரியல இவன் நல்லவனா இல்லை கெட்டவனான்னு. அதனால் எனக்கு வந்த ஆர்டர் என்னென்னா, இவனை பிடிக்க சொல்லி தான் வந்துச்சு, அதனால் இவனை அரெஸ்ட் பண்ணிக்கிறேன். இவனை நான் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ இவனை வந்து நம்ம நம்மளோட பேஸுக்கு கொண்டு போகிறோம்னு நினைக்கிறேன். அவனை பேஸுக்கு கொண்டு போயிட்டு பொலம் பொழந்து கட்டிட்டாங்க. ஆனால் காவிரிலோவை அடிக்கிறது நாம கிடையாது. காவிரிலோவை நம்ம எங்கே பிடிச்சோமோ அந்த இடத்துலேருந்து நம்மளோட பேஸ் வரைக்கும் நான் அமைதியாக தான் வந்தோம்னா, அதே மாதிரி நம்ம மண்டைக்குள்ளே வந்து காவிரிலோவை சொன்னது திரும்பி திரும்ப ஓடிக்கிட்டே இருந்துச்சான். ஒருவேளை நான் தப்பான முடிவு எடுத்துட்டனோ இல்லைன்னு தெரியல, ஆனால் நான் வந்து கவர்மெண்ட் சைட் நின்றதுக்காக எனக்கு $800 கொடுத்தாங்க. ஓகே, அடுத்த நாள் டியூட்டியில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு கார் வந்திருக்கு, பார்க்க லைட்டாக ப்ரௌன் கலர் கார் மாதிரி இருக்குது. இவங்களோட பேர் வந்து என்னென்னா ஜகோர் ரோசாக்னு சொல்லி சிட்டிசன் ஐட்லேயும் பாஸ்போர்ட்லேயும் கரெக்டாக தான் இருக்குது. சரி, பாஸ்போர்ட் நம்பர் செக் பண்ணலாம்னு சொல்லி செக் பண்ணால் ரெண்டுத்துலேயும் வேறு வேறு மாதிரி இருக்குது. வாஜர் மாட்டிக்கிட்டாரு, நீங்கள் வெளியே தான் போயாகணும் சார். சரி, அது மட்டும் தான் தப்பான்னு பார்த்தா வேலிடிட்டி வந்து 19 August 1918 இருக்குது. இந்த வருஷம் வந்து 1981, ஒரு வருஷம் பழைய ஐடி கார்டு வச்சுருக்காரு. ஓகே, ஒன்றும் பண்ண முடியாது, எக்ஸ்பைரி டேட் தப்புன்னு சொல்லி அதையும் மார்க் பண்ணிவிட்டு இவரை வெளியே அனுப்ப வேண்டியதுதான். வாதியாரே வாதியாரே, தப்பு பண்ணிட்டீங்க வாதியாரே, எல்லாமே தப்பாக இருக்குது, அதனால் நான் வந்து உங்களை வந்து உள்ளே அனுப்ப முடியாது. பேர் கரெக்டாக இருக்குது, ஃபோட்டோ கரெக்டாக இருக்குது, டேட் ஆஃப் பர்த் என்னன்னு எனக்கு தெரியாது, நீங்கள் அதில் போட்டிருக்கீங்க, ஆனால் எல்லாம் தப்பாக இருக்கே. சரி, நான் இதோட உங்களை வெளியே அனுப்புறதில்ல, நான் எதுக்கும் வண்டியை செக் பண்ணிக்கிறேன். ஒருவேளை நீ திருட்டு பயலாக இருந்து ஏதாவது தேவையில்லாத பொருளை உள்ளே கொண்டு போகலான்னு பார்த்துருந்தா என்ன பண்ணுறது, அதனால தான் நீ மட்டும் ஏதாவது பண்ணியிருந்தா அவனை அவ்வளோதான் அரெஸ்ட் பண்ணிடுவேன். உன்னை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து செக் பண்ணிக்கிறேன் எல்லாத்தையும். ஓகே, இங்கே பாருங்களேன், ஆன் பண்ணாதான் சீட்டில் வந்து பாம்பு சிம்பிள் தெரியுது. இதாக பாருங்க, இங்கே பயப்பட மாட்டினா, நான் கொத்தா மாட்டினேன். இங்கே பாருங்க கொக்கேன்னு, அது எப்படி அங்கே வந்துச்சு அப்படின்னு சொல்லி ஷாக்காகி கேட்குறான். டேய் நடிக்காதரா அவனை, நீ உண்மையை ஒத்துக்கூட கூட நான் சும்மா விட்டுருவேன். ஒய்யால அது எப்படி அங்கே வந்துச்சு அப்படின்னு ஷாக் ஆகிற மாதிரியே கேட்குறான். இன்னைக்கு இருக்குடி உனக்கு, எங்கெங்கே இருக்குன்னு பார்த்துடலாம். ஓகே, இங்கே எங்கேயாவது இருக்கா? இங்கே எதுவும் இல்லை. ஆ, பின்னாடி ஒன்று அந்த இடத்துல இருக்குது, டயரில் எதுவும் இல்லை, இந்த டயர்லேயும் இல்லை, முன்ன பம்பரில் ஓகே இங்கே ஒன்று இருக்குது. ஓகே, நம்ம ஃபஸ்ட் வந்து இன்ஜினில் எதாவது இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். அங்கே ஒரு கொக்கைன் பாக்கெட் இருக்குது, அதையும் எடுத்துடலாம். வேறு எங்கேயாச்சும் இருக்கா? இங்கே எங்கே 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 இருங்க, நம்ம அந்த டேரக்ஷன்லேருந்து பார்ப்போம். அந்த சைட்லேருந்து பார்த்தா ஏதாவது மாட்டோம்னு நினைக்கிறேன். நான் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, மாட்டிக்கிச்சு. ஓகே, வேறு எங்கேயாவது பாம்பு சிம்பிள் போட்டிருக்கா? போட்டிருக்கா பாம்பு சிம்பிள், பாம்பு சிம்பிள், பாம்பு மந்திரக்கல் எங்கடா? எங்கேயும் காணும். ஓகே, இன்ஜின்லேருந்து ரெண்டு ஒடிச்சு வச்சுருந்தான், அதை கண்டுபிடிச்சாச்சு. நல்லா அலசி பார்த்துடணும் ஒரு வாட்டி. ஓகே, எதுவும் கிடைக்கல. ஓகே, இங்கே பாருங்க, இங்கே ஒரு பாம்பு இருக்குது, சீட்டில் மூணு இருந்துச்சு, டயரில் எதுவுமே இல்லை. ஓகே, இங்கே ஒன்று இருக்குது பம்பரில், அதையும் பார்த்தாச்சு. ஓகே, செக் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், எங்கெங்கெல்லாம் பார்த்தோமோ அதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சி எடுத்துட வேண்டியதுதான். ஃபஸ்ட்டு வந்து இதை உடச்சி எடுக்கணும். இங்கே பம்பரில் ஒன்று இருந்துச்சுல, இதை வச்சு உடைப்போம் ஃபஸ்ட்டு. 1, 2, 3, 4, 5, எத்தனை அடி அடிக்கிறது? ஐயோ, கோடாலேயே நாசமாக போயிடுச்சா? ஓகே, மூணு பாக்கெட் இங்கே ஒழிச்சு வச்சுருக்கான். ஆல்ரெடி நம்ம எத்தனை கண்டுபிடிச்சோம், 2, 3. ஓகே, 3 + 1 = 6. 6 பாக்கெட் இது வரைக்கும் மாட்டியிருக்கு. நம்ம ஒன்றும் சீட்டெல்லாம் வேறு திறந்து பார்க்கல, சீட்டுக்குள்ளே எத்தனை ஒழிச்சு வச்சிருக்கான்னு தெரியல. ஓகே, சீட்டை கிழிச்சு பார்த்துட வேண்டியது தான். ஓகே, இதில் வந்து 2 இருக்கான், 1 கிடச்சிருச்சு, மேலே 1 இருக்குது. ஓகே, 2 கிடச்சிருச்சு, 2 எடுத்தாச்சு. பயவள தொக்கா மாட்டிக்கிட்டான். வேறு எங்கேயாவது இருக்கா? ஓகே, இங்கே இருக்கான்னு பார்த்துருவோம். இந்த சீட்டுக்குள்ளே கண்டிப்பாக இருக்கும், ஆனால் எத்தனை இருக்குன்னு தெரியல. ஓகே, 1 தான் இருக்கான் இங்கேயும். ஓகே, 3, 3, 9 கிடச்சிருக்கு இது வரைக்கும். ஓகே, வேறு எங்கே இங்கே எங்கேயோ பார்த்தனே, இங்கே இருக்குது. இதை வந்து உடைக்கிறதுக்கு எங்கிட்ட கோடாளி இல்லைங்க, அதனால் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா க்ரௌபர் யூஸ் பண்ணி கூட அதை உடைக்கலாம்னு நினைக்கிறேன். அதனால் க்ரௌபர் வச்சு டெஸ்ட் பண்ணி பார்ப்போமா? உடையுது. ஓகே, சூப்பர், கலந்து வந்துருச்சு தனியாக. இதில் எத்தனை இருக்குது? இதில் 1, மொத்தம் 10. போட கொத்த மாட்டிக்கிட்டான் பாருங்க. இங்கே வேறு என்ன, வேறு எங்கேயாவது இருக்கா? எல்லாத்தையும் ஒரு வாட்டி அழைச்சி பார்த்துடணும் 2nd time. இன்னும் திடீர்னு எங்கேயாவது ஒரு சிம்பிள் தெரிஞ்சாலும் அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இவன் 1 எடுத்துகிட்டு போயிட்டால் கூட முடியாது, எடுத்துகிட்டெல்லாம் போகமாட்டான், ஏன்னா இவனை நான் தான் அரெஸ்ட் பண்ணிடுவேனே, எப்படி தப்பிச்சு போவான்? இவன் நினச்சி பார்ப்பான் இதுக்கு மேலே தப்பிச்சு போகலான்னு. பயப்பட சுட்டானவனை பிடிச்சிருவான், ஓடிட்டான்னா. வேறு எதுவுமே நம்மளுக்கு கிடைக்கல.
சார் வணக்கம் சார், நீங்கள் என்ன பண்ணுங்க, ஜெயிலில் போயிட்டு கொண்டு வெயிட் பண்ணிட்டு இருங்க, நான் வந்து உங்களை அப்புறம் போயிட்டு கல் உடைக்க விட்டுறேன். சார் கல் உடைக்கிறதுல உங்களை மாதிரி பல திருட்டு பசங்க அயோக்கிய பசங்களாம் இருப்பானுங்க, நீங்கள் அங்கே போங்க. ஓகே, கிரிமினல் அரெஸ்ட் பண்ணிட்டோம், இவனை வந்து இப்போ லாக்அப் லாக் பண்ணிவிட்டு இங்கேருந்து கிளம்புவோம். ஓகே கிளம்பியாச்சு, இதையும் க்ளோஸ் பண்ணிடுவோம். ஓகே, நம்ம வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணுற இடத்துல வந்து வண்டி நின்றுருக்கு, இந்த வண்டியை வந்து ஃபஸ்ட்டு எடுக்கணும். அந்த வண்டியை எடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா, இங்கே வந்து ஒரு கான்ஸ்டபிள் இருப்பார், இவர்கிட்ட சொன்னோம்னா அவர் எடுத்துருவார். ஓகே, இன்ஸ்பெக்ஷன் ஜோன் வந்து கிளியர் ஆகிட்டு வந்து அடுத்த வண்டி வர வச்சுருவோம். அடுத்த வண்டி கமான், ஓகே அடுத்த வண்டி எங்கடா எங்கடா அடுத்த வண்டி வரல. ஓ இப்போ தான் ஞாபகம் வருது, இங்கே இருக்கிற லிவரை இழுத்தால் தான் அடுத்த வண்டி வரும், ஏன்னா அந்த லிவரை இழுத்தால் தான் அங்கே இருக்கிற கேட்டே ஓப்பன் ஆகும். கேட் ஓப்பன் ஆனால் தான் அங்கேருந்து ஏதாவது வண்டி உள்ளே வரும், எதுவும் இன்ஃபர்மேஷன் வரல. ஓகே, ஆனால் கிங்டம் ஆஃப் இயற்கையிலேருந்து யார் கூட்ஸ் எடுத்துகிட்டு வந்தால் அவங்கள அப்படியே வெளியே அனுப்பிடுங்கன்னு சொல்லியிருக்காங்க, இவர்கிட்ட நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இவர் கிங்டம் ஆஃப் இயற்கையிலேருந்து வந்திருந்தால் இவங்ககிட்ட வந்து ஏதோ கூட்ஸ் இருந்தால் அப்படியே வெளியே அனுப்ப வேண்டியது தான். தலைவர்கிட்ட வந்து டாக்குமெண்ட்ஸ்லாம் தப்பாக இருக்குது, அதனால் தலைவர் வந்து வெளியே அனுப்பியாச்சு. அதேரே நல்ல டாக்குமெண்ட்டோட கரெக்டாக வாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டேன். நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் வண்டியை வர வச்சிருவோம். பச்சை கலர் வண்டி வருது, பச்சை கலர் வண்டிக்கு பச்சை டீக்கு போடுறோமா இல்லை ரெட் கலர் டீக்கு போடுறோமான்னு தெரியல. ஓகே பச்சை கலர் டீக்கு தான், ஏன் பச்சை கலர் டீக்கு போட்டேன் எல்லாமே கரெக்டாக தான் இருந்துச்சு, அதனால் பச்சை கலர் டீக்கு போட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்டெய்னர் ட்ரக் ஒன்று வந்துருந்துச்சு, திடீர்னு பார்த்தா ஷூட் அவுட் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நம்ம முடிச்சோம்னா நமக்கு வந்து $800 கொடுப்பாங்களாம். வாவ் நைஸ் டீல். அந்த $800 நான் அங்கே போகல, அங்கே இருக்கிற என்னோடய போலீஸ் சகோதரர்கள் வந்து நான் காப்பாற்றி ஆகணும், அதுக்காக நானும் அங்கே போயிட்டுருக்கேன். சட்டு போட்டுன்னு போயிட்டு அங்கே எல்லாரையும் காப்பாற்றணும். எவன்டா அவன் கேட்டு எங்கே வச்சுட்டு கண்ணாடி உடஞ்சி போச்சுரா, ஏன்டா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு வந்தால் என் கார் கண்ணாடி உடஞ்சி போச்சுரா, ஒரு நல்ல கேட்டை வைக்க மாட்டிங்களாடா. ஓகே நம்ம ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம், உனக்கு எந்த பக்கம் சண்டைக்கு வரானுங்கன்னு தெரியல, அந்த பக்கம் தான் எக்ஸ்பிளமெண்ட்ரி சிம்பிள் கிடச்சி. ஓகே அந்த பக்கம் தான் வரானுங்க போல், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்மளோட பார்டர் போஸ்ட்லையும் இதே மாதிரி தான் சண்டை நடந்துச்சு உங்களுக்கு தெரியும். அப்போ எங்கள் கையில் பிஸ்டல் தான் இருந்துச்சு, ஆனால் இந்த சைடு பாருங்கள் நம்ம ஆளுங்களே வந்து மிஷின் கன்னெல்லாம் வச்சுருக்கானுங்க. ஏங்க சரியில்லைங்க, இவனுங்களாம் மிஷின் கன் வச்சிருக்காங்க, நம்மளை வந்து பிஸ்டலில் சண்டை போட சொல்லிட்டானுங்க. அடா பாவீங்களா, இவனுங்களை பாருங்களேன், 19 பேர்கிட்ட வந்திருக்கானுங்க, எல்லாருமே பெரிய பெரிய கண்ணை வச்சுருக்கானுங்க, நாம் வெறும் பிஸ்டலை வச்சு சுட்டுருக்கோம், இது வரைக்கும் அவங்க டீமில் ஒரே ஒருத்தன் தான் செத்துருக்கான் போல. ஏப்பா நான் எப்படா இவனுங்களெல்லாம் போட்டு தள்ள போகிறேன், இந்த கண்ணை வச்சுக்கிட்டு அத்தனை பேர் அடிக்கணுமாடா. ஓகே இங்கிருந்து நான் ஹெட்செட் அடிக்கணும் ட்ரை பண்ணால் கூட அவனால் சாக மாட்டான். ஓகே லைட்டாக புல்லட் மட்டும்தான் படுது, 2 படித்து ஒருத்த மேலே அவ்வளோதான், இது வரைக்கும் 2 செத்துருக்கானுங்க. ஓகே இவனை அடித்து எப்படியோ கொண்டுருணும், ஐயோ தலையை நிறுத்திட்டு அங்கே உறஞ்சிட்டு அவனை சுட முடியாது பார்ப்போமா. சாவுடா சாவுடா செத்துடுறா ப்ளீஸ்ரா, இது வரைக்கும் நம்ம ஒருத்தனை கூட சாவடிக்கலைங்க, அதான் எனக்கு கஷ்டமாக இருக்குது. எத்தனை பேர் சாவடிச்சோன்னு தெரியல, ஏன்னா நான் ஒருத்தனை சுடும்போது திடீர்னு மறைஞ்சிட்டான், அவன் நான் சுட்டதுனாலும் செத்தானா இல்லையான்னு எனக்கு தெரியல. நாம் என்ன பண்ணுவோம் யாருக்கும் தெரியாமல் இந்த மரத்தோட மரமாக அப்படியே மறைஞ்சி உள்ளே போயிடலாமான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஓகே ஏப்பா கிரண்டு தூக்கி போடுறான்டா, அவன் நாசமாக போனவனே கிரண்டை தூக்கி பின்னாடி போடுறாங்க, அது எப்படியா ரொம்ப தூரத்தில் இருந்துச்சு, இல்லைன்னா நம்ம செத்துருப்போம், அங்கே ஒருத்தர் மண்டை தெரியுது அப்படியே சுட்டு கொண்டுருவோம். சாப்பிடா 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 சாப்பிடா. ஓகே அவனுக்கு போட்டை தள்ளியாச்சு, ரீலோட் பண்ணிக்கலாம், ரீலோட் பண்ணியாச்சு. யாருறாவன் நான் இங்கே இருக்கிறதே தெரியாமல் ஒருத்தன் வந்து பதுங்குறாங்க, அடா முட்டா பையல, ஐயோ பெரிய கண்ணை எடுத்தான் பாடா ஹெட்செட் அடிச்சு அவனை எப்படி போட்டு தள்ளிட்டேன். இந்த கேமில் என்ன பிரச்சனைனா அவனுங்களாம் பெரிய பெரிய கண்ணை எடுத்துட்டு வர்றானுங்க, அவனுங்கள கொன்னா அவனுங்கள கண்ணை நம்மளால் எடுக்க முடியணும்ல, ஆனால் இந்த கேமில் கண் எடுக்கவே முடியலைங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி இப்போ நம்ம அப்படியே இந்த பக்கம் எவனா இருக்கானு பார்த்து அப்படியே போட்டு தள்ளிடுவாங்க, எவனா வந்துட்டே இருக்கானுங்க, இன்னும் கூட இன்னும் 8 பேர் இருக்கானுங்களாம். ஓகே என்னடா அது, ஐயோ கிரண்டு தூக்கி போடுறான்டா, அப்பா செத்துறக்கூடாது, அப்பா எஸ்கேப் ஆகிட்டேன். ஓகே நெக்ஸ்ட் இந்த பக்கம் பார்க்கலாம், இங்கே எவனா இருக்கானா, அங்கே ஒருத்தர் இருக்கான், இங்கே ஒருத்தன் ஓடி வரான். ஓகே இன்னும் 7 பேர் இருக்கானுங்க, 7 பேர் நம்ம இப்போ வந்து அட்டாக் பண்ணி போட்டு தள்ளிடணும். ஆடா பார்த்துடலாம், நீ என்னான்னு பார்த்துடலாம், உங்ககிட்ட இருக்கிறது பெரிய கண்ணு இருந்தால் எங்ககிட்ட வர்றா, பிஸ்டல் மட்டும்தான் இருக்குது, எங்கடா அங்கே இருந்தால் நாளாக காணா, எங்கடா போனா நம்ம ஆளுங்க யாரும் அவனை போட்டு தள்ளிட்டாங்க போல. ஏன்னா எந்த கேம்லேயும் ஓசிக்கல் அடிக்கிறீங்களாடா நீங்கள், 1 முன்னாடி நான் எப்படிலாம் ஓசிக்கல் அடிப்பேன் தெரியுமாடா, உங்களுக்கெல்லாம் தெரியாதடா நான் யாருன்னு, ப்ரோ பிளேயர்ரா, என் ரத்தத்துலேயே ஊறி இருக்கடா ஓசிக்கல் அடிக்கிறதெல்லாம், மாவனை இன்றைக்கெல்லாம் எவனே விட போகிறதில்ல, இவனுங்களாம் போட்டு புழக்க வேண்டியதுதான், நான் வச்சிருக்கிறது பிஸ்டலாக இருந்தாலும் சரிடா, பவர்ஃபுல்லான கண்ணுடா, இன்னும் 3 பேர் கணங்க, 3 பேரும் போட்டு தள்ளிட வேண்டியதான். ஓகே ஹெட் ஷாட் நச்சுன்னு வச்சேன் செத்துட்டான். ஓகே இங்கே ஒருத்தர் இருக்கான் போடு, அவனுக்கும் ஹெட் ஷாட் ஒன்று ஒருத்தன் தான் இருக்கான், அவனை நம்மளுங்களே போட்டு தள்ளிட்டாங்க. ஓகே வெற்றிக்கிறமா, இந்த சண்டையில் நம்ம வின் பண்ணதால் நமக்கு $800 கொடுத்துருக்காங்க, இன்னும் 5 நம்மளுக்கு வேலைக்கு வரலாம், வேலையை விட்டு தூக்கிறோன்னு சொல்லிட்டாங்களா. சே உயிரை கொடுத்து இத்தனை பேரை நான் காப்பாற்றியிருக்கேன், அதெல்லாம் இவனுக்கு கண்ணுக்கு தெரியாது, ஆனால் 5 வந்துரு அப்படின்னு சொல்லி என்னை அசிங்கப்படுத்துறாங்க. ஏன்டா இங்கே இவ்வளோ சண்டை நடந்துட்டுருக்கோம், நீ ஆயா இதில் உட்காந்துட்டு இருந்தியாடா, வாயரே நீ வேறு லெவலு. அதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு ஒருத்தங்கிட்ட வந்து ஒரு 10 ட்ரக் பிடிச்சோம் பார்த்தீங்களா, அதை அவங்ககிட்ட விற்றுட்டேன், அதிலிருந்து நமக்கு வந்து ஒரு $273 கிடச்சிது. ஓகே இன்றைக்கி நம்மக்கிட்ட வந்து பயங்கரமாக காசு சேர்ந்துருக்கு, நம்மக்கிட்ட இப்போ பேலன்ஸ் பாருங்களேன் கிட்டத்தட்ட 3700 இருக்குது, ரூபா இல்லை டாலரு, இன்றைக்கி ஹெவி கலெக்ஷன் தான். ஓகே இருந்துட்டு போது இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா கேம் பிளேவை முடிச்சுக்கலாம். நேற்று கம்யூனிட்டி போஸ்டில் கேட்டிருந்தேன், கான்ட்ராபேண்ட் வேணுமா, சிட்டி ஸ்கைலைன்ஸ் வேணுமா, இல்லை ஈவில் அண்ட் ப்ரோக்கன் மாஸ்க் வேணுமான்னு.
நிறைய பேர் மூணுமே வேணும்னு ஓட்டு போட்டிருந்தீங்க. அதனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலையில் செகண்ட் சேனலில் சிட்டி ஸ்கைலைன்ஸ் வீடியோ நான் போட்டுட்டேன். இப்போ வந்து நம்மளோட ஃபஸ்ட்டு சேனலில் கான்ட்ராபேண்ட் போலீஸ் வீடியோ போட்டுட்டேன். மீதி இருக்கிறது ஈவில் அண்ட் புரோக்கன் மாஸ் மட்டும்தான். அதை நான் இன்றைக்கி போட்டிருப்பேன், ஆனால் இன்றைக்கி நான் போடல. அதுக்கான காரணமும் இருக்குது. என்னென்னா 26ஆம் தேதி என்ன வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் வருதுன்னு சொல்கிறாங்க. இன்னும் 3 நாள் தான் இருக்குது ஈவில் அண்ட் புரோக்கன் மாஸ்கில். 3 நாள் கழிச்சு ஒரு அப்டேட் வரதுனால அந்த அப்டேட்டும் சேர்த்து ஒரு வீடியோவை போட்டலாம்னு சொல்லி இப்போ நான் அமைதியாக இருக்கேன். ஓகே மக்களே, இதேமாரி ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். லவ் யூ ஆல் அண்ட் டாட்டா. பை பாய்.